வாய்க்குருசியா வாக்குறுதிகளோட ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை வெளியீடு, இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு மறுபக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, வாரவுகெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு இன்னொரு பக்கம் நேர்காணல். இப்படி நம்ம ஊர் அரசியல் பரபரப்பு. என்னோட கட்சியை அவன் உடைச்சிட்டான், அவனோட கட்சியை இவன் உடைச்சிட்டான்னு பீகார்ல மல்லுக்கட்டு, உடைக்கிற கட்சி சேர்க்கிற கட்சின்னு தெலுங்கானா அலப்பற. ஆசிய கோப்பையில் போய் என்னத்தையாவது அள்ளிக்கிட்டு வருவோம்னு பாஞ்சு போயிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணி செய்தி, குடி குடின்னு குடிய கெடுக்கிற பாட்டுக்கு தட போட்ட தமிழக சினிமா செய்தி எல்லாம் வண்டி கட்டி வரிசையில் வந்து சேர்ந்துருக்கு. அரசியல் சினிமா விளையாட்டுன்னு விளையாட்டுத்தனமாக விதவிதமாக கலர் கலராக டிசைன் டிசைனாக சுட்டு சுட்டு சூடான நம்ம தோசை சுவையோடு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. நடத்தும் செய்தி வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு, தனி ஈழம் அமைக்க வாக்கெடுப்பு, கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை, ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் பதவி, காவிரி மேலாண்மை வாரியம், மதசார்பின்மை இடஒதுக்கீடு தொடரும், அதிமுக தேர்தல் அறிக்கை ஜெயலலிதா வெளியீடு, இலங்கை மீது விசாரணை சர்வதேச விசாரணை, ஐநாவிடம் வலியுறுத்தல், பொதுமன்னிப்பு சபை வலியுறுத்தல், பிப்ரவரி 26 ஈழத் தமிழருக்கு நீதி கேட்கும் நாள், உலக தமிழர்கள் ஒன்று கூட அழைப்பு, மதிமுக அழைப்பு, திமுகவும் அழைப்பு. அரசியல் அரசியல் அரசியல், இலங்கை தமிழரை வைத்து அரசியல், தமிழக கட்சிகள் அரசியல். மத்திய அமைச்சர் நாராயணசாமி கண்டிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சில அரசியல் கட்சிகள் இந்த இலங்கை பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் மாற்று அணி போட்டி, கையோடு சேராத தாமரையோடு சேராத கட்சிகள் எல்லாம் ஒன்னா கூடி தேர்தலிலே போட்டி, மாற்று அணி பேட்டி. பரபரப்பு வீரட்டில் மிரட்டும் சிறுத்தை, பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் வேட்டை, சதி 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 மேல் சதி, கட்சியை உடைக்க சதி, அதிகேன் விளக்கை அணைக்க முடியாது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மீது லாலு பிரசாத் பாய்ச்சல், கவர்னர் மாளிகையில் பஞ்சாபில் பொதுக்கூட்டம், பாஜக பொதுக்கூட்டம், கூட்டம் முடிந்து தேக்கம், குப்பை கூளம் தேக்கம், குப்பைக்கு குட்பை சொல்ல வீதிக்கு வந்து விளக்குமாறு கூட்டி தள்ளிய ஆம் ஆத்மி. பயணம் பயணம் இஸ்ரேலுக்கு பயணம், ஜெர்மன் அதிபர் பயணம், ஈரானில் இருக்குது அணு ஆயுதம், பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல், பயணம் போன ஜெர்மனியிடம் இஸ்ரேல் குற்றச்சாட்டு, கட்டு எரிதல், ஈட்டி எரிதல், குட்டி போதும், மூத்தோர் போட்டிகள், கோவையில் உற்சாகம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. தேர்தல் வந்தால் தேருமா தேராதா, மக்களை சந்திக்க இந்த படை போதுமா போதாதா, பிரச்சார யுக்தி கூடுதலாக வேணுமா, இருக்கிறது வீணாகுமா, இப்படி பல விஷயங்களை 11 கட்சிகள் ஒன்று கூடி கூடி கலந்து பேசியதாக மாற்று அணி செய்திகளை அள்ளி விடுகிறார் நமது டெல்லி செய்தியாளர். சென்னை மாநகராட்சியின் அவசர கூட்டத்தில் ஊழல் பிரச்சனையால் ஏற்பட்ட குழப்பத்தால் சூரிய கட்சி உறுப்பினர்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக நமது மாண்புமிகு மாநகராட்சி செய்தியாளர் சொன்னதை ஒத்தி வைக்கிறார். குண்டூசி உற்பத்திக்கு கூட உற்பத்தியாளரே விலை நிர்ணயம் செய்ய, விவசாயிகள் உற்பத்தி செய்யும் வேளாண் பொருட்களுக்கு விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே இடைத்தரகர்கள் எதிர்க்கு என்று மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டதாக தைலாபுரத்து செய்திகளை அறுவடை செய்கிறார் நமது அரசியல் செய்தியாளர்.
பத்தாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததால் விசைத்தறி கூலி தொழிலாளர்களின் போராட்டம் தரி நெய்யாமல் தொடருவதாக நூல் பிடிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர். டெல்லியிலிருந்து சென்னைக்கு பறந்து வந்த தாமரை கட்சியின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் கூட்டணி பற்றிய இறுதி கட்டத்தை உறுதி செய்வதற்காக கடும் கோதாவில் இறங்கியுள்ளதாக வெற்றி இலக்கை எட்டி பார்க்கிறார் நமது தேர்தல் செய்தியாளர். தெலுங்கானா அமைக்க துணை போன அனைவருக்கும் நன்றி சொல்லி வரும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் சோனியா ராகுலை சந்தித்த கையோடு குடியரசுத் தலைவர் பிரதமரையும் சந்தித்து நன்றி சொன்னதாக நமது தலைநகரத்து செய்தியாளர் கையை குலுக்குகிறார். மோடி 272+ முஸ்லீம்கள் பங்கு என்ற டெல்லி மாநாட்டில் பேசிய தாமரை கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் குஜராத் கலவரத்தில் தவறு செய்திருந்தால் தலைகுனிந்து மன்னிப்பு கோருவோம் என்று முழங்கியதாக ரயிலேறுகிறார் நமது பரபரப்பு செய்தியாளர். பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் போன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லோருக்கும் காரில் சுழலும் சிவப்பு விளக்கு பொருத்த வேண்டும் என்று காஷ்மீர் பேரவையில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதாக குளிரில் நடுங்குகிறார் எமது இமயமலை செய்தியாளர். குடி குடின்னு குடும்பத்தோட குடிய கெடுக்கிற மாதிரி குடிகார பாட்டெல்லாம் ஓவரா போனா ஊர் உலகம் தள்ளாடி போயிரும்னு முடிவெடுத்த தணிக்கை துறை என் நெஞ்சை தொட்டாயே என்ற படத்தில் குடிப்பாட்டுக்கு தடை போட்டு விட்டதாக கத்தரி போடுகிறார் நமது சென்சார் செய்தியாளர். தெலுங்கில் தயாராகும் சச்சின் டெண்டுல்கர் கது என்ற படத்தில் நடிகை சுகாசினியோடு கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் பிரசாத் மேக்கப் போட போகிறார் என்று வேகப்பந்து பக்கம் கேமராவை திருப்புகிறார் நமது டோலிவுட் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு கேமராவை திருப்புகிறோம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க நம்ம கட்சிக்கு, வாங்க நம்ம கூட்டணிக்கு, வாங்க நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், வாங்க சார் வாங்க அப்படின்னு கூட்டு சேர்க்கிற பாடலாம் இன்னும் முடியலை. 1, 2, 3, 4 அணி அணியாக தனித்தனியாக தேர்தல் பணிக்காக கிளம்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், யார் தான் பிரதமராக போகிறாருன்னு தன் கணக்கில் குழப்பமும் இருக்குது. வாங்க இதை பார்த்தாலாவது குழப்பம் தெரியுதா இல்லை முத்துதான்னு பார்ப்போம். 4 பேருக்கு நல்லதுன்னா நாம தானே பிரதமர் ஆகணும்னு பிரதமர் நாட்காலியை அலங்கரிக்க போட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிரதமர் நாட்காலியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறவங்களில் பளிச்சுன்னு தெரிகிறவங்க பாஜகவின் மோடியும் காங்கிரஸின் ராகுலும். எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னும் எத்தனை பிரதமர் வேட்பாளர்கள் வருவாங்களோன்னு தெரியாது. இப்போதைக்கு இவங்க தான் பிரதமர் பதவிக்கு போட்டி போடுற மெயின் கண்டஸ்டன்ஸ். பாஜக கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட பிரதமர் வேட்பாளர் மோடி மட்டும்தாங்க. RSS சப்போர்ட்ல பாஜக அறிவிச்ச பிரதமர் வேட்பாளர் மோடி மோசமானவங்களில் முக்கியமானவர்னு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு முழுக்கு போட்டு வெளியேறிச்சு நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதாதளம் கட்சி. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, அதே பீகாரில் குஜராத் இனப்படுகொலை நடந்தப்போ மோடியை குற்றம் சாட்டி வெளியேறின ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி இப்போ பாஜக கூட்டணியில் பஜக்குன்னு ஒட்டியிருக்கு. அட, தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நமோ டீ ஸ்டால், நமோ மீன் ஸ்டால்னு கடையை விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காவி கட்சி. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதாங்க தெரியும் நமோ டீ ஸ்டால் நல்லா ஓடி கல்லா கட்டுச்சா இல்லை யாருமே வராத கடையில் யாருக்கோ டீ ஆத்துனாங்களான்னு. இது மோடியோட கதைனா இப்போ காங்கிரஸ்க்கு வருவோம். தேர்தல் முடியறதுக்கு முன்னால் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கிறது எங்கள் கட்சி மரபில்லைன்னு வீராவேசமாக வெளியில் சொன்னாலும், காங்கிரஸ் ஜெயிச்சா ராகுல் பிரதமர் ஆகாமல் ராமசாமியோ குப்புசாமியோவா பிரதமர் ஆவாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க புருவங்களை உயர்த்தி காட்டுறாங்க. ஆனால் இந்த ராகுல் காந்தியை கதாநாயகனாக போட்டு அரசியலில் சொதப்புவது எப்படின்னு படமே எடுக்கலாம். மேடையில் ஏறி மைக்கு முன்னால் நின்னா போதும், எதிரில் இருக்கிறவங்களையெல்லாம் ஏகத்துக்கு மறந்துட்டு ஏராளமாக உளறி கொட்டுறாரு. பதவிங்கிறது பாய்சன் மாதிரின்னு பல பஞ்ச் டயலாக்குகளை அள்ளி விடுறாரு. ராகுல் பிரச்சாரத்துக்கு போன மாநிலங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் மண்ணை கவச்சுங்கிறதால ராகுல் ராசியை நினைச்சு பயப்படுறாங்க காங்கிரஸ்காரங்க. தேசிய அளவில் இப்படி போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வருங்கால பிரதமரே வாழ்கைன்னு கோஷம் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதுவும் அதிமுக வட்டாரத்துல இருந்து தாங்க. நண்பர் நரேந்திர மோடியை தான் ஜெயலலிதா ஆதரிப்பாங்கன்னு நினைச்சா திடீர்னு நானும் வருவேன் ஆட்டைய கலைப்பேன்னு களத்துல இறங்கினாங்க ஜெயலலிதா. அதுக்கு ஏற்ற மாதிரி வருங்கால பாரதமே பிரதமரே பார்லிமெண்ட்டேன்னு அதிமுகக்காரங்களும் அமோகமாக போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் இவ்வளவு சவுண்டு வருதுன்னு பார்த்தா மேற்கு வங்காளத்திலிருந்தும் கிளம்பியிருக்கு பிரதமர் வேட்பாளர் கோஷம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தான் பிரதமர் பதவிக்கு சரியான ஆள் இப்படின்னு மம்தா சொல்லலைங்க, அண்ணா ஆச்சாரிய சொல்லியிருக்காரு. சிம்பிள் ஆனவங்க, கிராம வளர்ச்சியில் அக்கறை உள்ளவங்கன்னு ஹீரோவோட ஓப்பனிங் சாங் மாதிரி ஆஹா ஓஹோன்னு புகழ்றாரு அண்ணா ஹசாரே. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த பிரதமர் பதவிக்கு இன்னும் எவ்வளவு நியூ என்ட்ரி வருவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்ப்போமே. ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ்
ஜி, நமக்கும் கல்யாணத்துக்கு செட்டே ஆகாது ஜி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம், சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனால் லைட்டாக தலை மட்டும் காட்டு ஓடியாந்துருவேன். என்னமோ தெரில, அந்த அட்மாஸ்பியரே நமக்கு ஒத்து போகலை. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம்னா ஒரு ஜெயில் ஜி. அதுவும் இல்லாமல் காதலும் ஒரு ஜெயில் மாதிரி தான். ஆனால் பாருங்கள், அந்த ஜெயிலோட கதவு சாவி நம்மக்கிட்ட இருக்கும். காதெல்லாம் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ திறந்துட்டு வெளில போயிடலாம். ஆனால் கல்யாணம் அப்படி இல்லைங்க. நம்மளை உள்ளே தள்ளி விட்டு வேற எவனாச்சும் வச்சு பூட்டிட்டு சாவியை தூக்கி போட்டுருவான், வெளிலையே வர முடியாது. அதனால் நமக்கும் கல்யாணத்துக்கும் ஆவே ஆகாதுங்க. இந்த மாதிரி கெட்டி மேலே கொடுறது நான் இல்லைங்க, நம்ம சிம்பு இருக்கார்ல சிலம்பரசன், அவர் தாங்க சொல்லியிருக்காரு. ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப் ஐஸ் குச்சாய்ஸ். எவ்வளவு கூப்பிட்டாலும் கூட்டணிக்கு வராத கட்சிகள், எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கொஞ்சம் கூட கண்டிக்காத ஸ்டண்ட் நடிகர். ஐயோ, கூட்டணி அமையாக போயிருமோ அப்படிங்கிற பயம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 2G விவகாரத்தை பற்றி அப்போ சிடி வேற வெளிவந்துட்டுருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் கட்சியை கைப்பற்றதுக்கு ஆளாளுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் குழப்பத்தில் இருக்கிற கருணாநிதி. அதாவது மற்ற இடத்துக்கு ரெண்டு பக்கம் மட்டும்தான் அடி, ஆனால் நம்ம கருணாநிதி எந்த பக்கம் திருப்பினாலும் அடி விழுகுது. இப்படி சொன்னது நான் இல்லை அண்ணாச்சி, நம்ம நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அவரு தானுங்க. 3-4 ஆப்சண்ட்டு, 6-4 கால் சீட்டு, 3-4 ஆப்சண்ட்டு, டப்பிங்கு பேசாம எஸ்கேப்பு. ஆமாம், டப்பிங்கும் பேசாம எஸ்கேப்பு. நடிக்காம சம்பளம் கேட்டது எப்படி, நடிக்காம சம்பளம் கேட்பது எப்படி? இதை நான் சொல்லலீங்க, கோலிசோட இயக்குனர் விஜய் மில்டன் சொல்லுறாருங்க. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது கொலை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எந்த நாட்டில் கொலை இல்லை கொள்ளை இல்லை, எத்தனை சதவீதம் நடக்குதுதாங்க பார்க்கணும். 100,000 பேர்த்துக்கு எத்தனை பேர் அப்படி ஆகுதுன்னு கணக்கு போட்டு பார்த்துல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு தாங்க குற்றங்கள் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லைங்க, நாங்களும் சும்மா இல்லை, கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு தானே இருக்கிறோம். இப்போது எங்கே தப்பு நடந்ததுன்னா நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் என்னன்னு என்னைய கேளுங்க. ஆமாம், அப்படி கோபப்பட்டது நான் இல்லைங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா தாங்கோ. பலோன் பலோன் பலோன், பொய் பொய் பொய், நாங்கள் சொல்வதெல்லாம் பொய், பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. யாருன்னு பார்க்குறீங்களா, இந்த நரேந்திர மோடி சொல்கிறது எல்லாமே பொய் தாங்க. அவரை வந்து மக்களை வந்து சரியாக வழி நடத்துறது கிடையாது. அவர் மட்டும் பிரதமர் ஆகிட்டார்னா இந்திய நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பே எல்லாம் போயிடுங்க. இதனால எங்களோட மொதல் கட்ட வேலை என்னென்னா அவரை பிரதமர் ஆகக்கூடாமல் தடுக்கிறது தான் எங்கள் வேலை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சொல்லிங்க, நம்ம பகுஜன் சமாஜ்வாத் கட்சி இருக்குல்ல, கட்சி அதோட தலைவர் இருக்காங்கல்ல மாயாவதி, அவங்க சொல்லிக்கிறாங்க. தேர்தல் நிதி தேர்தல் நிதினு சொல்லி கொடை விழாவுக்கு நன்கொடை மாதிரி வாங்கி குவிச்சிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால்னு, கையும் தாமரையும் ஒன்னா சேர்ந்து விளக்கு மாத்து மேல குப்பைய கொட்டுறாங்க. விளக்க மாதிரி சிலிப்பிக்கிட்டு கையும் தாமரையும் ஆட்சிக்கு வந்தாலும் நாற்காலி ஆட்டி படைக்கிறது வேறவங்க, அவங்க தான் ஆட்சிக்கு பின்னாடி காட்சின்னு கட்சியை கட்டி கிளம்புறாரு கெஜ்ரிவால். அதாங்க இன்றைய கேலி சித்திரம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. Thank you.
நாட்டில் ரெண்டு கோஷ்டியெல்லாம் இருக்கும். ஆமாம், எல்லா ஊர்லேயும் இருக்கேன். நியாயம் பேசுகிறவன் பேசிட்டே இருப்பான். ஆமாம், பேசிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் மாற்றி பேசுவான். ஏ, அவன் பண்ண என்ன தப்பு? இவன் பண்ண மாற்றி பேசுவான். சொல்லு, ஊரில் சும்மா இருக்க மாட்டாங்க. டே, என்ன நேற்று வரேன், என்ன பேசுனேன்? மனுஷன் நான் நீ உப்பு போட்டு சாப்பிட்றியா? என்ன மாற்றி பேசுகிறேன்? மாற்றி பேசுகிறேன். மனுஷனுக்கு நாக்கு சுத்தம் வேணாம் அப்படிம்பான். ஒரு கிராமத்தில் சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு பேசினாவே இவ்வளோ கொதிப்பான் நம்ம ஊரில், ஊர் நாட்டில். ஆனால் இந்த ஓட்டு கேட்கையில் அப்படியே போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னை அவருக்கு கீழே அணிவகுத்து வருகின்ற எனக்கு, அவருக்கு கீழே பணிவிடை செய்கின்ற எனக்கு, அவருக்கு கீழே கையை கழுவுற எனக்கு, அவருக்கு கீழே அப்படின்னு ஒரு தலைவரை ஒரு கட்சியை முன்னிறுத்தி ஓட்டு கேட்குறான். அது அது பயங்கர மரியாதையெல்லாம் கொடுத்து அவருக்கு கீழே நான் தொண்டு செய்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறலாம். ஆமாம், அந்த ஓட்டு கேட்கல பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தான், அந்த கட்சி சின்னத்தில் நின்று எல்லாம் ஜெயிச்சு மக்கள் வந்து எல்லாருமே அந்த மூஞ்சியை பார்த்தா ஓட்டு போடுறான். கட்சிக்காக அந்தந்த ஒருவருக்கும் கட்சியை அந்த கொள்கையை அது அதுக்குன்னு பார்த்தா ஓட்டு போடுறான். அதைப்படி கொள்கைன்னு ஒன்று இருந்தா இருந்தா அதை பார்த்து தான் ஓட்டு போடுறான். மக்கள் அதெல்லாம் ஆளை பார்த்தா போடுறான். ஆளை பார்த்து ஒரு நாலு பேர் போடுவான். இந்த மூஞ்சிக்கெல்லாம் எவன் போடுவான்? கட்சிக்காக போடுறேன் அப்படின்னு தான் பல பேர் போடுறான். ஜெயிச்சு வந்த பிறகு ஓட்டு போட்டது எவன் அப்படின்னு, இங்கேருந்து அந்த கட்சிக்கு, அங்கேருந்து இந்த கட்சிக்கு, கட்சி தாவறது இருக்குல்ல, ஓட்டு போடுறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு புரியல. இவங்க இப்போ கிராமத்தில் கேட்குற மாதிரி இவெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆமாம், அப்படிலாம் கேட்க முடியாது. அது தப்பு. ஏன்னா மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆமாம் தாவி தாவி அங்கேருந்து இங்கே தாவறது, இங்கேருந்து அங்கே தாவறது, என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க. மக்கள் என்ன பண்ணுவான்? இன்னொரு தடவை திரும்பி வரட்டும் பா குத்துறேன் அப்படின்னு தான் காத்திருக்க முடியும். மக்கள் கையில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதிகாரம் வருது. அதுக்கு இடையில இவங்க போடுற ஆட்டம் அப்பப்பா இவன் அங்கேருந்து தாவறது, அங்கேருந்து இங்கே தாவறது, அறிக்கை விடுறது. அந்த கட்சி சரியில்லை. சரியில்லாமல் ஏன் நின்ன? வெங்காயம் எதுக்கு நின்ன? நின்றுட்டு ஓட்டெல்லாம் வாங்கிவிட்டு அப்புறம் தாவறது. சரியில்லாமல் கூட இருக்கலாம், ஒரு கட்சி சரியில்லாமல் இருக்கலாம். அதுக்கு நேர்மையாக முதல்ல என்ன செய்யணும்? இந்த கட்சியினால் ஜெயிச்சேனா என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், அப்புறம் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். கொள்கை ரீதியாக எனக்கு ஒத்து வரல, பதவியும் விட்டுற மாட்டாங்க, ஆனால் இன்னொரு கட்சிக்கு தாவம் வாங்கலாம், அதுக்கு இங்கேருந்து போயிடுவாங்களாம். என்னமோ இந்த நாட்டில் தாங்க இவ்வளவு கோளாறும் நடக்குது. இப்போ அதிகமாக நடக்குது, ரொம்ப. தேர்தல் வந்துருச்சா உன்ன எங்கே தாவறது, பேரம் பேசுறது. இப்போ பாருங்க, பிடிச்சிட்டாங்க பீகாரில் பிடிச்சி 6-12 பேர் போனாலும் 6 பேர் நான் கையெழுத்தே போடலங்கிறான். அவர் சந்தோஷமாக பேசிட்டு இருந்தார். ஆமாம், இப்போ பாருங்கள், இது பீகாரில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, அப்புறம் பார்த்தா இந்தியாவில் எம்பிக்களுக்கு நடக்குது. எல்லாம் ஓட்டு போட்டு போகிறவெல்லாம் என்ன ஓட்டு விழுந்த அடுத்த நாளே என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவெல்லாம் யார் லூசி போயிடுவேன், ஓட்டு போட்டவன், நான் பாட்டுக்கு நான் தலைவர், 5 வருஷத்துக்கு இவர் வச்சு தான் சட்டம்னு ஆட்டம் போடுறானுங்க. நடக்கட்டும், தேர்தல் வரட்டும், பார்க்கலாம்.